நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னென்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாளைக்கு பிக்பாஸ் சீசன் 4 உடைய கொண்டாட்டம் நடக்க போகுது. அதாவது பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்காக எல்லாருமே தயாராக இருப்பீங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான வரவேற்புகள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு. இதில் குறிப்பாக ரம்யாக்காக தலைவி தலைவின்ட்டு கோஷம் போட்டுட்டே ஒரு கும்பல் வந்திருந்தாங்க. அந்த கும்பலை பார்த்து காசு கொடுத்து 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நீங்கள் என்ன 5000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க? நீங்களும் உங்கள் தலைவலி தலைவியும் போங்க அந்த பக்கம் எங்கேயாவது. இப்படியெல்லாம் ரம்யா பாண்டியனுடைய ஹேட்டர்ஸ் அவங்கள கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. அதோடைய கமெண்ட் பாக்ஸை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். இதை தொடர்ந்து இப்போ நாளைக்கு நடக்க போகிற எபிசோட்லேருந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வெளியாயிருக்கு. இதில் பாலா அண்ட் நிஷா இவங்க ரெண்டு பேரும் எல்லாரையுமே வச்சு செஞ்சுருக்காங்க. நிஷாவையும் வச்சு செஞ்சுருக்காரு பாலா. என்னது பாலா எல்லாரையும் கலாச்சாரம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் நான் பிக்பாஸ் பாலாவை சொல்லலைங்க, கேபிஒய் பாலாவை தான் சொன்னேன். நிஷா வர்சஸ் கேபிஒய் பாலா வச்சு செஞ்சுருக்காங்க. இங்கே நிஷா கேள்விகள் கேட்க கேட்க பாலா ஒவ்வொருத்தருக்கும் அடைமொழியெலாம் கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு நிஷா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பாலா உனக்கு பிக்பாஸை பற்றி என்ன தெரியும்? ஆ நல்லா தெரியும், நாங்கள் தான் பார்த்தோமே வார வாரம் நல்லா கிழி கிழி எல்லாரும் கிழிச்சிட்டு இருக்காங்களே. எங்கள் சொல்லு பார்ப்போம், எவிக்ஷன்னா என்ன? கோபம். சாட்டர்டே சண்டேனா எல்லாரும் பார்க்க பாவோம். ஆஜித்னா எனக்கு என்னன்னு கிடைப்பாரு. அர்ச்சனா தாய் பாசம். அப்போ சமிக்தா யாரை பார்த்தாலும் மறைப்பாங்க. சனம் யார் பேசினாலும் கேமராவை மறைப்பாங்க. சனம இப்படி சொன்னதுமே எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா கேபிஒய் பாலா பாலாவை பார்த்து கேக்குறாரு, என்ன பாலா சமையா கலாச்சிட்டனா அப்படின்ட்டு கேட்க அவரும் கைய காட்டுறாரு. ரெண்டு பேரும் சேம் பிஞ்சன் சொல்லி கலாச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி டிசம்பர் மாசத்துல அப்படின்ட்டு நிஷா சொல்ல, எப்போ வேணாலும் மழை வரும், என்னடா நீ எல்லாருமே கலாய்க்கிற? அப்ப அனிதா சம்பத் எப்போ வேணாலும் கண்ணுல அழ வரும். சரிடா அப்போ உன் பேரே இருக்க பாலா அப்படின்னு சொன்னதுக்கு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாரு. சுரேஷ் சக்கரவர்த்தின்னு சொன்னதும் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸும் கிண்டல் பண்ணுறாரு. உடனே சுரேஷ் தாத்தாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு, சூப்பர் பாலா தம்பி சூப்பர் அப்படின்னு கை தட்டுறாரு. ஓ நீ எல்லாரையுமே கலாய்ப்பியா? அப்போ ரம்யான்னு கேட்பாங்க. உடனே ஒளிவு மறைவுன்னு வாரு. ஜித்தன் ரமேஷ் 70 நாள் தலைமறைவு. என்னுடைய தலைவன் அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? 70 நாளுமே வேற லெவல் ஜி அப்படின்ட்டு கையெல்லாம் தட்டுறாரு. அப்போ சோமு அமைதியின் சிகரம், ரியோ பிரச்சனை வந்தா நகரும், ஆரினா விறுவிறுப்பு, சேரிடா அப்ப நானு அப்படின்ட்டு நிஷா அவங்கள கேட்கும் போது அருவறுப்புன்ட்டு பாலா கிண்டல் பண்றாரு. எல்லாரையுமே கலாச்ச பாலா ரெண்டு பேரை விட்டுருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லைங்க, கேபி அண்டு சிவானி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுசித்ரா வரல, அவங்க காட்டுக்குள்ள அவங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. பிக் பாஸ் கிராண்ட் ஃபைனல் அப்போ பார்த்துருந்தோம், பாலா அண்டு நிஷா இவங்க ரெண்டு பேருமே எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ நிஷா கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பாலா டக்கு டக்குன்னு பதில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காரு. எல்லாருமே அப்பப்போ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த ஃபன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. கேபி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுரேஷ் தாத்தா இப்போ ஸ்டார்ட் மியூசிக்கும் போயிருக்காருங்க. இன்வைட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காராம், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சுரேஷ் தாத்தா. பாலா அண்ட் நிஷா இவங்க ரெண்டு பேருடைய காமோல இந்த மாதிரி ஒரு ஃபன் மொமெண்ட் நடந்திருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.